மனுஷனுடைய முகத்தை பார்த்தா தான் பேச்சாளர்களுக்கு பேச்சு வரும். ஏன்னா பேச்சு என்பது இருவழிப்பாது. நாங்கள் மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது, எதிரிலே இருப்பவர்களினுடைய முகம், அதிலே வருகிற உணர்வலைகள், நாம் சொல்லுவதிலே எந்த சொற்கள் அவர்களை கொண்டு போய் தொட்டு அடைகிறது, அவர்களுக்கு பிடிக்கிறது, அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அவர்கள் ரசிக்கிறார்கள், அவர்கள் ரசிக்கவில்லை, இந்த மெய்ப்பாட்டு குறிப்புகளை வைத்து கொண்டு தான் ஒரு பேச்சாளர் மேலே மேலே போக முடியும். அதனால் ஓரளவு இந்த வேலை நாளிலும் இங்கே வந்து திரளாக குழுமி இருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றியோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். என என்னுடைய பெயரை போட்டு இங்கே இடப்பட்டிருக்கிற தலைப்பு நான் தந்த தலைப்பு அல்ல. இந்த தலைப்பு திருக்குறளிலிருந்து அமைந்தது ஒரு பொருத்தம்தான். என் தங்கை சொன்னது போல என்னுடைய மனம் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே ரொம்ப திருக்குறளின் பக்கமாகவே சென்று கொண்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஆங்கிலத்தில் திருக்குறளை எடுத்துக்கொண்டு அதற்கு வாழ்வியல் நிகழ்வுகளோடு அதை பொருத்தி எழுதுகிற அனுபவம் ஒரு மகத்தான அனுபவமாக இருக்கின்றது. அதில் அவர் ஐயா பேசுகிற போது ஒன்று சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு சொல்லை சொல்லுகிற இடம், சொல்லப்பட்ட நபர், சொல்லுகிற பேர் வழி, இதையெல்லாம் வைத்து அதனுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னார். ரொம்ப அழகான ஒரு கவித்துவமான ஒரு சிந்தனையை அவர் இங்கே வைத்தார். அது உண்மைதான் இல்லையா? திருக்குறள் கூட அப்படித்தான். நாம முதல் முதல்ல திருக்குறளை பெரும்பாலும் பார்த்தது பஸ்ல போன போதான் பார்த்துருப்போம். அப்பதான் நாங்க பார்த்துருப்போம். அப்ப அந்த வயசுல கேட்டிருப்போம், இவர் யாருங்க, தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு, யார் இது? விவரம் தெரிஞ்சவங்க இருந்தால் விளக்கியிருப்பாங்க, விவரம் தெரியாதவர் இருந்தால் அவங்க தான் பஸ் ஓனர், ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அதுதான் முதல் கட்ட அறிமுகமாக நம்மில் பல பேருக்கு இருக்கும். 2வது கட்ட அறிமுகம், நாம் தமிழை பாடமாக படிக்க ஆரம்பித்த போது, 2வது வகுப்புலேயோ 3வது வகுப்புலேயோ படிக்க ஆரம்பிக்கிற போது மனப்பாட செய்யுள் முதல்ல அவர் தான் இருப்பார். தமிழ் பாட நூலில் அவருடைய படம் தான் இருக்கும். அதை வைத்து தான் நாம் தொடங்குவோம். அந்த குறளை அந்த வயதில் படித்த போது புரிந்ததா என்றால் புரியனா, தமிழ் ஆசிரியர் ஏதோ விளக்கி இருப்பார். அதே குறள் தான், ஆனா நமக்கு ஒரு 20 வயதிலோ 30 வயதிலோ அதை படிக்கிற போது அதனுடைய டைமென்ஷனே வேறையா தெரியும். நமக்கு ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது 40-50 வயதுக்கு நாம் வந்தால் அதே குறளினுடைய பொருள் பிரம்மாண்டமாக நமக்கு முன்னாலே எழுந்து நிற்கும். இன்னும் வயதாகிற வரம் நமக்கு இருந்தால், ஒரு 80 வயது 85 வயது அதை படித்தா ஒருவேளை இன்னும் புது புது பரிமாணம் அதிலே தோன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சுரங்கம் திருக்குறள். அதே குறள் தான், மாறலை. நம்ம ஒரு சொல்லை எடுத்து இன்னொரு சொல்லை போடவே முடியாத ஒரு கவிதை உண்டென்றால் அது வள்ளுவனுடைய கவிதை தான். அதனால்தான் ஐயா மகாகவி பாரதியை பற்றி நிறைய சொன்னார். நல்ல வித்தியாசமான அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஐயா எடுத்து சொன்னார். அவரை பார்க்குற போது எனக்கு வலம்புரிஜான் ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்கு. வலம்புரிஜான் ஐயா அவர்களோடு தான் என்னுடைய முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் செய்தேன். படித்ததில் பிடித்தது என்கின்ற ஒரு நிகழ்வு. அதில் வல்லம்புரிஜான் ஐயா ஒரு ஐயா அவங்களோட சேர்ந்து நீங்கள் அதை சொல்லணும் என்ற போது ரொம்ப எனக்கு அச்சமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து எப்படி படிப்பாருன்னு நானும் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வல்லம்புரிஜான் ஐயா அவர்களுக்கு அப்போவே வந்து கண்ணில் பவர் ரொம்ப அதிகமாகிருச்சு. அதனால் ரொம்ப தடிமனான கண்ணாடியை தான் போட்டிருப்பார். அதை போட்டால் கூட புத்தகத்தை இந்த டிஸ்டன்ஸில் வச்சு கூட படிக்க அவருக்கு கஷ்டம். அதனால் இவ்வளவு அருகிலே வைத்து படித்தால்தான் அவருக்கு தெரியும். அந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மணி நேரம் நடக்கும். அது நடுவில்லாம் பிரேக் விடுவாங்க. இப்போ மாதிரியான அவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டட் கேமராஸ்லாம் அப்போ கிடையாது. அதனால் நிறுத்தி நிறுத்தி தான் எடுப்பாங்க. அப்போ அப்புறம் ஒன்று எடுத்துகிட்டு சரியாக வரது திரும்ப பேசுங்கம்பாங்க. இப்போ நாலு அப்போ ப்ரிப்பேர்ட் டெக்ஸ்ட் தான். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகுதுன்னா போய் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுட்டு தான்.
பையாவை வந்து இது சரியா வரலையா, நீங்க இந்த புத்தகத்தை பத்தியே திரும்ப பேசுங்கன்னா, என்ன ஆச்சரியம்னா முன்னாடி பேசினார்ல அதுல ஒரு சொல் கூட ரிப்பீட் ஆகாது, புத்தம் புதிதாக அதே புத்தகத்தை பத்தி வேற ஒன்று சொல்லுவார். அப்படி படிப்பு ஒன்றே தன்னுடைய ஆன்மாவினுடைய தாகமாக வாழ்ந்தவர் வலம்புரி ஜானையா அவர்கள். படித்துக்கொண்டே இருப்பார், நடுவில் பிரேக் வர்றபோதெல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். சகோதரரை பார்க்கிற போது அவருடைய நினைவு தான் எனக்கு வந்தது. ஒரு மாபெரும் சிந்தனையாளர், படிப்பாளி, அவரிடமிருந்துதான் படிக்காத நாளெல்லாம் வாழ்க்கையில் நாம் வீணாக கழித்த நாள் என்ற சிந்தனை வலம்புரி ஜானையா அவர்களிடமிருந்து தான் எனக்கு வந்தது. இந்த மேடையில் அவரை நான் நினைத்து மனதால் தொழுகின்றேன். ஒரு குரல் நாம் வளர வளர வேறு வேறு பரிமாணங்களை எப்படி, உங்களுக்கு அந்த கேள்வி அது எப்படிங்க, அதே குரல் தானே, அதே ரெண்டு அடி தானுங்க, யாரா மாத்தினாங்களா, பொருள் ஏதாவது டிராஸ்டிக்கா மாறிச்சா, அந்த சொல்லினுடைய பொருளே சில சமயம் மாறிடும். ஒரு சொல்லுக்கான பொருளே ஒரு 20-30 வருஷங்கள்ல மாறிய போயிடும். அப்படி ஏதாவது மாறிச்சா, வள்ளுவர் போட்ட சொல் எதுவுமே அப்படி இல்லையே, அப்படியே அந்த இடத்துல ஆடி போல நின்றுட்டு இருக்கேன். அந்த சொல்லை எடுத்துட்டு இன்னொரு சொல்லை உங்களால போடவே முடியாது. அதனால்தான் மகாகவி பாரதி வள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது, திருக்குறள் உறுதியும் தெளிவும் ஆழமும் அழகும் கருதி நாம் தமிழச் சாதியை அமரத்தன்மை கொண்டது என்று நினைத்தேன்னு மகாகவி பாரதி சொல்றது. அல்ல, முதல்ல போடுகிற சொல்லே உறுதி. அது எப்படிங்க ஒரு கவிதைக்கு உறுதி எப்படிங்க இருக்கும், நம்ம என்ன இந்த ஓயாம டிவியில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குமே, இந்த இரும்பு கம்பிக்கு தான் உறுதி இருக்கிறதுன்னு, அது மாதிரியா ஒரு சொல்லுக்கு எப்படி உறுதி இருக்கும். உறுதின்றது என்னன்னா, அந்த சொல்லை எடுத்துட்டு இன்னொரு சொல்ல உங்களால போடவே முடியாது, அந்த ஒரு சொல் தான் அங்கே நிற்க முடியும், அதுதான் உறுதி. திருக்குறளினுடைய உறுதி அப்படிப்பட்ட உறுதி. அப்ப உறுதியான சொற்கள் கொண்ட திருக்குறளினுடைய பொருள் நமக்கு வயதாக வயதாக எப்படி மாறுகிறதுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். மாறும். அதுக்கு காரணம் திருக்குறள் அப்படியே தான் இருக்கு. நாம தான் வாழ்க்கையிலே வளர்ந்து வந்து நம்முடைய பார்வைகள் விரிவடைகிற போது முன்பு புரிந்த பொருளை காட்டிலும் முற்றிலும் வேறான இன்னொரு பொருளை நமக்கு முன்னாலே தருகின்ற ஒரு களஞ்சியமாக பொக்கிஷமாக திருக்குறள். உதாரணம் சொல்லட்டேன், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இது அநேகமாக மனப்பாட பகுதியில் கட்டாயம் வந்திருக்கும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அதனால தான் இந்த குறளை எடுத்துக்கிட்டேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். ஒரு பையன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறத்துக்கு அவங்க அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற சொல் இருக்கு பாருங்க. இதை நாம் படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனத்திலே என்ன உணர்வு இருந்தது? 2 மார்க் வாங்கணுன்ற உணர்வு இருந்தது, அவ்வளோதான் இருந்திருக்கும். உண்மையை சொல்லுங்க, அதுதான் இருந்திருக்கும். இதை மாற்றினா சில தமிழ் டீச்சர்லாம் அவன் நான் சொன்ன மாதிரி நீ எழுதலேன்னு குறைச்சிரும். நாமே கோனார் நோட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கோம். நான் பேசி முடிச்ச பிறந்த இவர் டீ கொடுக்குறாரு, சரி பரவாயில்ல, அவ்வளோதானே நமக்கு புரிஞ்சுது. நமக்கு அதில் ஒன்றும் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் புரியலல்ல. எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்கிறது, நான் பிள்ளையாக இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பெரிய உதவின்ற நினைப்பில் தான் அப்போ நம்ம இருப்போம். அந்த வயசு அப்படி தானே, ஒன்றெல்லாம் நான் அப்பாவை வச்சிருக்கேனே என்னை நீ அப்ரிஷியேட் பண்ணுன்ற ஒரு பையன் அந்த வயதில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வையே சொல்கிறேன்னே, எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம். யார் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகைன்னு யாரை சொன்னால் நம்பாதீங்க, அவ்வளோ ஒரு வீடு இருக்காது. அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகள்கள் மகன்கள் இருந்தால் கட்டாயம் முட்டும், மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும், மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும், என்னம்மா எவ்வளவோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. சில சமயம் வந்துடும் பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே, என்னம்மா எவ்வளோ செலவழித்து தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட,
நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் வரும். அது கேட்ட உடனே உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பை, திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவள் சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கி தெரியுமா, அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில். வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும் திரும்ப, எல்லாம் வரும். அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு. இது அவன் அடிக்கணும், நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுற்றி சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும். இந்த சொல் எனக்கு ஏன் ஜர்க்கை ஏற்படுத்திடுச்சுன்னா, இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன், நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன். நான் வந்து என்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. அந்த வயசு அப்படி தானே, நம்ம இஷ்டம் தானே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவள் எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கோனா, இந்த காலத்தில் என்னென்ன சொல்லுங்க பிள்ளைங்க இல்லையா, எனக்கு தெரியும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லைம்மா, எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லது அம்மா. என்னை படிக்காக நீ என்ன செலவழிச்சிருக்க முடியும், நான் பிடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு 600 ரூபாவோ 700 ரூபாவோ சார் நம்புவீங்களா, 8 செமஸ்டருக்கு அவ்வளோதான் கட்டினாங்க. அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில். நான் அம்மாட்ட சொன்னேன், நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, நீ எவ்வளோ செலவழிச்சோ 8 செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, அதிர்ச்சியும் அடையில. ஒரு சின்ன புன்னகையாக தான் எங்கள் அம்மா எப்போவுமே, அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க. அந்த சொல் ஆனால் காற்றில் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட 24 வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது. என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும்னு. வீடு அப்படியே தான் இருக்குது, அம்மா இல்லை, வீடு அதே வீடு தான். இப்போ பூட்டி இருக்கு, கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு. வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிட்டு திறந்தேன். கொஞ்சம் சுத்தம் சுமார் தான், எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்து பார்த்து வச்ச தரை, அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த சொல் அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும், அந்த சொல் இல்லை, நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும். நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா. நான் ஐயோ எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கள் அம்மா இல்லை, ஆனால் கேட்டேன். அவங்களுக்கு கேட்கும், நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும். அவங்க கேட்ட, அம்மா நான் திருப்பி கொடுத்தேனம்மா உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனம்மா. கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க, யாராலையும் அது கொடுக்க முடியுமா? எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுமா, நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும். யூ கான்ட் எவர் ரீபே யுவர் பேரண்ட்ஸ், பட் யூ கேன் கிவ் ஓன்லி டு யுவர் சில்ட்ரன். நீ மேலிருந்து வாங்கினதை ஒரு நாளும் மேலே திருப்பி கொடுக்கவே முடியாது. நான் பட்டுப்போடு வாங்கி கொடுத்தேன்ல, நான் பட்டுப்போடு வாங்கி கொடுத்தல, பட்டுப்போடு வாங்கி கொடுத்தல, எங்கள் அப்பா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, டிவி வாங்கி கொடுத்துருக்கேன்ல, இந்த தராசில் ஒரு நாள் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகராக ஒரு நாள் வைக்க முடியாது, வைக்கவே முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்னா, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால் நான் எங்கள் அம்மாட்ட மானசீகமாக கேட்டேன், அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு, எங்கள் அம்மா இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுரா, நீ உன் பிள்ளைங்களுக்கு கூட அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த குரலை யோசிச்சு பாருங்க, மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி, நம்ம மாற்றிக்கலாம் அதை, அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்வார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், என்ன, நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேர் அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதில் விழற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்று தான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பது புரிய நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது. இதே குரலை தானேங்க நான் படித்தேன் 3ஆம் கிளாஸில், எனக்கு அப்போ இந்த பொருள் புரியலையே எனக்கு,
புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் குரல். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குரலை சொன்னேன். குரல் அதேதான், அது வாமனன் வந்தது போல அதே ரெண்டு அடியில தான் இருக்கும். சில சமயங்களில் விஸ்வரூபமாக அது நம் முன்னால் நிற்கும். அது அப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குரல் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது. அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறளில் இருந்துதான் ஐயா ஒரு குறளை எடுத்து போட்டிருக்கிறார். உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை. முழு திருக்குறளுமே தான் தலைப்பு. அந்த திருக்குறளை எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது. உடையார் முன் இல்லார் போல, நம்மகிட்ட காசு இல்லைங்க, ஒருத்தட்ட கடன் கேட்டு போறோம், எப்படி போய் நிற்போம் நினைக்கிறீங்க? பணிவா? இப்ப கடன் கொடுத்தவன் தான் இப்ப பணிவா இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் வாங்க போற சமயத்தில் நம்ம எப்படி நிற்போம்? ஐயோ இவன் கொடுத்துடணுமே கடவுளே, இவன் மனசில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து, அவன் எப்படியோ கொடுத்துடணும் இவன். நம்ம அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுவோம். நம்ம கொஞ்சம் கெத்து தான், நம்ம ரெக்கெட் தான், நம்ம அவ்வளோ சாஃப்ட் கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் படம், ஐயா நீங்கள் தான் ஐயா, உங்களை மாதிரி உண்டா ஐயா, நீங்கள் செஞ்சால் தான் ஐயா உண்டு, ரொம்ப கஷ்டம் ஐயா, அப்படி தானே நின்னோம். நம்ம அப்படி நிற்கிற மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர். யார் முன்னாடி? பணம் இருக்கிற முன்னாடியா? அல்ல, உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியன், ஒரு குரு, ஒரு ஆசான் இருக்கால, அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா? உடையார் முன் இல்லார் போல. பணம் இருக்கிறவன் முன்னாடி, பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் முன்னால் போய் அந்த அறிவுக்காக காத்து நிற்கிற போது அந்த பணிவு உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஏக்கற்றும் கற்றார், அவன்தான் படித்தவன். படிக்கிற போது பணிவோடு உன் ஆசை. ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள், உண்மைதானே? தனக்கு தெரிந்ததனுடைய கடைசி அச்சரம் வரை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு, அவர்களுக்கு வணக்கம். ஆனால் எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேலே தாங்காது. அதனாலதான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லித்தர போது ஒருத்தன் எங்கேயோ போறான், ஒருத்தன் எங்கேயோ கீழே விழுறான். ஏன்? அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறன் குறித்து ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் நல்லா இல்லாமல் இருக்கான். அதனால் ஆசிரியர் முழுவதும் சொல்லித்தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று, ஏன் எனக்கு புரியலங்கய்யா, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யான்னு கேட்கணும். இப்போ கேட்குறாங்க, சொல்லுங்க, கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? அப்போ கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க. அந்த பணிவு இருக்கிற போதுதான் சொல்லி கொடுக்கிறவரனுடைய அத்தனை சொத்து, நம்ம சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த ஞானம், அந்த திறம், அந்த தெளிவு, அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும்ன்ற. ஐயா மகாபாரதத்தை பற்றி நிறைய பேசினார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அதில் துரோணர் ஆசிரியர், அவர் நல்ல ஆசிரியரா இல்லையா அது வேற டிஸ்கஷன். ஆனால் அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார். ஏன்? அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏய் கிளாஸ் 9:30 தான்ப்பா, நீ அப்பா காலையில் 5:30 வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை. அவனும் இந்த ஆளோட முகத்திலே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும், ஏம்மா அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன, அந்த ஆள் எதிர்பார்த்துருப்பாம்மா என்ன, ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆள், ஒரு சண்டே கிடையாது, ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது, அப்படிலாம் அவன் நினைக்கல. அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான். ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படி தான் இருக்கணும், கண்ணாடியில் முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்கக்கூடாது. நாம் தலையை மாத்திரம் 27 நிமிஷம் கலைச்சி விடுறோம். தலையை சீவினான்னு நான் சொல்லலை, தலையை கலைச்சி விடுறோம். அந்த படிக்கிற பருவத்தில் அந்த படிப்பு மேலே இருக்கிற அந்த 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 பேஷன் இருக்கு பாருங்க. கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள். சோத்தை நீங்கள் போட்டால் என்ன சோறுன்னு பார்க்க மாட்டான்,
சாப்பிட வேண்டியது ஒரு கடமையை, உயிரோடு இருப்பதற்கு அது தேவை. அது சாப்பிட்டு ஓடு. அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும். ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன், கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும். அப்படிதான் அர்ஜுனன் போய் நிற்பான். கண்ணை இப்ப அவருடைய மகனுக்குமே அவர் தான் ஆசிரியர், அஸ்வத்தாமனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர். அவனும் நிக்கல, அவன் அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான். அப்பாவுக்கு பக்கத்தில் அப்பாவுக்கு மேல கால போட்டு கூட தூங்கலாம், அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. இவனுக்கு அந்த உரிமை எல்லாம் கிடையாது. இவன் பக்கத்துல பணியோட தான் நிக்கணும். இவன் அரசிளங்குமரன், அவர் அரசனை நம்பி வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர். ஆனா இவன் போய் நின்று இருக்கான். ஏன்? அதனால்தான் துரோணர் தன்னுடைய வித்தையினுடைய அத்தனையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டார். மாணவனுக்கு அந்த பணிவு இருக்கணும். உடையார்மன் இல்லாறு போல ஏக்கற்றும் கற்ற அவன் தான் என் படித்தவன் வள்ளுவர் சொல்ற. சரி, ஒருத்தன் இப்படி படிக்கலை, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் நிக்க இப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களேன். அவனை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றார்? கடையரே கல்லாதவன்ட்டு. கடையர் அவன் கீழானவன்ட்டு. இப்போ மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது? சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது. இன்னமும் கூட அப்படிதான் இருக்கு. ஒரு மேல ஒருத்தன் கீழேனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அவனுடைய ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போது கூட இருக்கு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? இவன் கீழானவன். ஏன் தெரியுமா? அவன் பிறப்பு வச்சு சொல்லல, அவன் ஜாதியை வச்சு சொல்லல, அவன் காசு இருக்கா இல்லையான்றதை வச்சு சொல்லல. ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கு தம்பி, பஸ் வந்துருண்டா, ரஜா எந்திருடா, ஏ ஆட்டோ வந்துருண்டா, சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்க போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம். இந்த பக்கம் ஏன் உதச்சானா அப்பா இங்கே படுத்துருக்காரு, அதனால இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போகிறோம். அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன்தான் கற்றவன், அது இல்லாதவன் கடையரே கல்லாது. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? திருக்குறள் இல்லை, நீங்கள் மேலோட்டமாக கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அது உள்ளே போக 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 அது. அதனால தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும், அதாவது தெளிவை தான் முதல்ல சொன்னார் இல்லையா, ஆழமும். மேலேந்து பார்த்தா இன்னைக்கு கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேந்து பார்த்தா அவ்வளோ ஆழம் தெரியாது. ஏய் பார்க்கற சும்மா தான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள. அப்புறமா அவனை பாதாள சங்கிலி போட்டு தான் எடுக்கணும் அவனை. திருக்குறள் அப்படிப்பட்டது தான், நீங்கள் லேசாக நினச்சி காலை வச்சா அப்படி இழுத்துருவாரு, அவ்வளவு ஆழம் கொண்டது. பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குறள் நமக்கு புது 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 பொருளை தருகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவம் மாற்றி போட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி போ. இந்த ஆத்ம வாசகம்னு சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கும், எல்லாரோட லைஃப்லயும் அது இருக்கும். மிக 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 கீழான நிலையில வந்துருவோம். ஒன்னே வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்ல திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை, திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை, அது வேற விஷயம். திருமணம் ஆன பிறகு பிரச்சனை, இல்லை யாரும் ஏமாத்திட்டான், பார்ட்னர்னு நினைச்சிங்க முதுகில் குத்திட்டான், கிடைக்கும்னு ஒரு வேலையை நினைச்சிங்க கிடைக்கல, லாபம் வரும்னு நினைச்சிங்க படு நஷ்டமாயிருச்சு, வர வேண்டிய இடத்துல இந்த காசு வரல, அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல. இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க, ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா? வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்திருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாகிடும். பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை. ஏன்? யாத்தையுமே வாழ்த்திருந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் போகிற, எனக்கு அப்போவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும், என்னோட ஆடினா அப்படி தான் சொல்லுவோம். சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாதுங்க, நம்ம ஓப்பனாக பேசலாம். என்ன இப்போ சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாது, அண்ணன்ட்ட கூட சொல்லிடலாம். ஆனால் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ, அண்ணி என்ன நினைப்பாங்களோ சொல்லலாமா வேணாமா? ஃப்ரெண்டு தான், கூடவே இருந்தவன் தான், அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கணும்? தனிமை தான் கிடைக்கும். இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் வெளியே வர்றதுக்கு எதாவது ஒன்றை பிடிச்சிக்கணுமே. கிணத்துல விழுந்துட்டேன் சார்னா, கிணத்துல விழுந்துட்டேன், சுத்தி இருட்டு தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் கையை நீட்டினாதான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும். ஒருத்தர் கை நீட்டினா அவர்கிட்ட நான் சொல்லணும், ஐயோ நான் கிணத்துல இருக்கேன்ப்பா. ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது.
நான் சொன்னாதான் கை நீட்டுவான், நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் என்றால் சாகாவரம் பெற்ற இலக்கியங்கள், குரல் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்மை ஏற்றிவிடும். ஒரு குரலை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மேல வந்தவர்கள் எல்லாம் உண்டு. குரல் எத்தனை வாழ்க்கையை மாற்றிப்படும். ஒரு கதை சொல்லட்டும் உங்களுக்கு. திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்திலே இருக்கிற நூல் என்றால் அது குறள் தான். முதல் மூன்றுக்குள்ள கட்டாயமா இருக்கும். 100க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் என்பது குறள் தான். ஆனால் முதன் முதல்ல வந்த டிரான்ஸ்லேஷன்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மிஷினரிஸ் வந்தாங்க இல்லையா இங்க, அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள். அப்படி வந்தவர்களை குறள் அப்படி காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது. கால் கிரவுல் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர், அவர் ஒரு மிஷினரி தான், ஒரு பாதிரியார். அவர் இங்க வந்திருக்காரு, சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. குறளை பற்றி கேள்விப்படுகிறார். என்ன சொல்லியிருப்பாங்க அவரோட மொழியில, யாரோ மொழிபெயர்த்து ரெண்டு ரெண்டு லைனா ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு, ஒரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க, தமிழ்ல ரொம்ப பெரிய நூலுன்றாங்க. அவர் எவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் ஆங்கிலத்தில் எவ்வளோ பார்த்துருப்பாரு, ஜெர்மனில் மொழியில் அவர் என்ன நினைப்பில் இருந்திருப்பாரு, எங்கள் ஐரோப்பிய மொழிக்கு மேலே உங்கள் ஊரில் ஒரு புக்கு இருக்கா, அப்படி தானே அவர் நினச்சிருப்பாரு, அப்படி தானே நினச்சிருப்பாரு. ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரீகத்தினுடைய தொட்டிலாக இருந்த காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு மொழி இருக்குன்னோ, இந்த மொழியில் இப்படி ஒரு நூல் இருக்குன்னோ அவருக்கு யார் அறிமுகப்படுத்தியிருக்க முடியும். அப்போ அவர் கேட்டா அப்படியா ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு திருக்குறள்ங்க, 1330 சொல்லல, ஒரே ஒரு திருக்குறள். அதை கேட்ட உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா? இந்த இதை நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த மொழியில நான் படித்ததான் எனக்கு புரியும். ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் எழுதியிருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். அதனால தான் இலக்கியத்துறையிலே இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது. இந்த மொழி வேண்டாம் அந்த மொழி வேண்டான்னு மற்றவர்கள் சொல்லலாம், இலக்கியத்துறையிலே இருப்பவர்கள் சொல்லவே கூடாது ஒரு நாள். படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியில தாங்க அதை நீங்க படிக்கணும். நீங்க இவர் உடனே சொல்லிட்டார், இந்த மொழியை நான் கற்றுக்குவேன். தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க அவருக்கு. தமிழை கற்று நல்லா புரிந்து திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று தமிழ் மொழியில் அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து, இந்த வருஷத்தை மாத்திரம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, 1854 திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தார். கால் கிரவுல் அவருடைய பேர், அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு, போப் ஜியு போப் அவர்களினுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்தது தான். இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள். ஏன்னா ஒரு திருக்குறளை கேட்டுதானே மனுஷா ஐயோ இப்படி, அது என்ன திருக்குறள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல? அப்படி என்னங்க ஒரு திருக்குறள்ல ஒரு அந்த ஆளோட லைஃபே மாறி போயிருச்சுங்க. அவர் எதுக்காகவும் இங்க வந்தார், எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார். வாழ்க்கையை திருப்பி போட்ட குரல் அது. என்ன குரல் அப்படி? என்னங்க ஒரு குரல்ல இருந்திருக்க முடியும்? அது இந்த குரல் தான். இரு நோக்கு இவள் உன் கண் உல. இப்படி நான் சொன்ன உடனேயே இந்த குரல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இது காமத்துப்பாலில் வருகிற குரல், காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குரல். இரு நோக்கு இவள் உன் கண் உல. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து. இதுதான் அந்த குரல். இப்போ இந்த குரலை ஒருவேளை இது மட்டும் நீங்கள் கேள்விப்படலைன்னா இதை போய் படித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போவாவது காதலிச்சிருந்தா இந்த குரல் புரியும். இது மட்டும் காதலிக்கலைன்னா, எப்போ காதலிக்கிறீங்களோ அப்போ இந்த குரல் புரியும். இரு நோக்கு இவள் உன் கண் உல. அந்த ஆள் பாருங்க எனக்கு அப்படி அப்படி வருதுங்க, ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது. இரு நோக்கு இவள் கண் உல. புரியுதில்ல? புரியுதா இல்லையாங்க? என்னங்க இவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இரு நோக்கு இவள் கண் உலவே போறும் தானே? இவ பார்த்தா ரெண்டு பார்வை இருக்க மாட்டேன் அவளுக்கு, அதுவே போறும் தானே? அவருக்கு அதுல திருப்தி இல்லை.
இரு நோக்கு இவள் உன் கண் உளர். அவ எதையோ உண்றா, உண்றதுன்னு சாப்பிட்றது. எதை சாப்பிட்ற? மிளகா பஜ்ஜிய. இங்கே எதில் ஸ்டால் போட்டிருக்காங்களா? அங்கேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்றல? ஸ்விக்கியில் இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காளா? பிரியாணி ரைஸா? அவ எதை உண்கிறா தெரியுமா? இவனை உண்றோ. இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பய ஒருத்தன் இருக்கான்ல, அவனை போகிற போக்கில் தான் பார்த்துட்டு போயிருக்கான். அப்படியே இப்போ இந்த காலம் மாதிரியா அப்படியே நின்று நேருக்கு நேர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்தில் எதிரிலேயே நிற்க முடியாது. அவன் போகிற போக்கில் ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டா அவ்வளவுதான், அந்த பார்வை அவன் நிற்குது. அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்லை, அவனை உண்ணுகிற பார்வை. இரு நோக்கு இவள் உன் கண் உள. அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் மை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க. மையை உண்ட கண் அவளுடைய கண். உரையாசிரியர்கள் சொல்லுவதையும் நாம் ஏற்றுக்கலாம். ஆனால் என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தாத்தா அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை. அவ கண்ணுக்கு ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய பார்வை அவனை உண்டது. அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண். இரு நோக்கு இவள் உன் கண் உள. சரி, அவ பார்த்தா ரெண்டு தடவை பார்க்குறா, ரெண்டு பார்வையாக இருக்கு. சரி, என்ன செய்யுது? ஒரு நோக்கு நோய் நோக்கு. அவ பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க, அப்படியே வெலை வெலை ஆயிடுச்சு எனக்கு. அது நோய் தானங்க? நோயா இல்லையா? என்னங்க யாருமே காதலிகளை போல இருக்கு இந்த மொத்த கூட்டத்துலையா? கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க. ஆ, பார்த்தீங்களா, அவர் ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு. ஒரு நோக்கு நோய் நோக்கு. அந்த அவ என்னை பார்த்த உடனே, இதை புதுக்கவிதைக்காரன் இதை எழுதினான், கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தாய், என் இதயத்துக்குள் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புதுக்கவிதை ஆக்கின. அது வள்ளுவன்ட்டு வந்தது தான் அது. ஒரு நோக்கு நோய் நோக்கு. ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முடியல. ஒரு நோக்கு நோய் நோக்கு. இப்ப நீங்க இந்த கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதுறீங்க? ஒரு நோக்கு நோய் நோக்கு, மறு நோக்கு அந்நோய்க்கு மருந்து. இப்படிதானே நம்ம எழுதுவோம். என்னங்க அப்படிதானே எழுதுவோம்? ஒன்று மற்றொன்று. எப்ப ஒன்றுன்னு சொல்லிட்டோமோ அப்ப இன்னொன்னு இருக்குன்னா மற்றொன்று. இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க, சார் முதல்ல பேசிட்டாரு, மற்றொன்று பாரதி பாஸ்கர் அப்படித்தானே சொல்லுவோம். ஒன்று அவர், மற்றொன்று பாரதி, இப்படித்தானே பேசுவீங்க. அப்ப ஒன்று என்று வந்த போதே மற்றொன்றுன்னு தானே நம்ம சொல்லணும். ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லலையே. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று நோய்க்கு மருந்து, மற்றொன்றுன்றதை ஏன் வள்ளுவர் சொல்லலை? இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு? எனக்கு வருதுப்பா, உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை மற்றொன்றுன்னு சொன்னாலே அந்த தரத்தில் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி. நத்திங் இஸ் ஈக்குவல் டு திஸ். ரெண்டு தத்தன் அளவில் முழுமை பெற்றவை. அதனால மற்றொன்றுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசில் ஒன்று நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்துன்னு முடிச்சுட்டேன். ஒரே ஏழு சொற்கள் தாங்க. இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், பாதி பேசுகிற நேரத்துலேயே பாதி முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ இந்த குரலுக்குள்ளே இவ்வளவு இறங்க முடியும் என்றால் இதை கேட்டுத்தான் டாக்டர் கார்ல் கிரவுன். ஒரு குரலுக்குள்ளே இவ்வளவு அழகு இருக்கும்னாக்க, அண்ட் ஹி கால்ஸ் இட் டர்ஸ்னஸ். டர்ஸ் அப்படின்ற சொல் இருக்குல்ல ஆங்கில சொல், அடர்த்தி, அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அடர்த்தி, அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு செறிவு, எவ்வளவு அடர்த்தி. ஒரு சொல் இன்னொரு சொல்லை மிஞ்சாத அழகும் அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர். அவருக்கு பின் வந்த மிஷினரிஸும் அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க. மீள 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 தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியை அறிந்ததே திருக்குறளை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அளவு. இதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடு எஃபெக்ட் இருந்தது. சில மருந்துக்கெல்லாம் நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும், பொதுவாக மோசமான சைடு எஃபெக்ட் தான் இருக்கும். சில மருந்துக்கு நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும். இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட், இன்ட்ரெஸ்டிங் சைடு எஃபெக்ட் இருந்தது. என்னென்னா, ஐரோப்பாவிலே வாழ்ந்த அறிஞர்கள், இதை வந்து போஸ்ட் ரினைசான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சிக்கு பின் இருந்த அங்கே இருந்த அறிவாளிகள், திங்கர்ஸு எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, ஐரோப்பாவை தவிர அறிவு இந்த பூகோளத்தில் வேற யாருக்குமே கிடையாது பூமியில நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐரோப்பா தாங்க, நாங்கள் தாங்க எல்லா உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோம்.
திருக்குறள் போன பிறகுதான் இவ்வளவு சிறந்த செறிவுள்ள ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு பெரியது என்று ஐரோப்பியர்களுக்கு பாடம் புகட்டியதே திருக்குறள் தான். இதை மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆனால் அதனுடைய அழகை தரிசிப்பதற்கு வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு துணை புரிகின்றன. அதுதான் இப்போ ஒரு குறள் இருக்கு, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளை நிறைய படிச்சிருப்பீங்க. என்ன பொருள்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணா, அப்பத்தான் விருந்தினர்கள் ஒரு பேட்ச் வந்து போயிருக்காங்க, நம்மளாம் வீட்டில் என்ன நடப்பாங்க, நல்ல வேலை ஒழிஞ்சிது, எத்தனை நாள் தான், எத்தனை நாள் வந்த கிளம்ப மாட்டுறாங்க, அப்படி தானே நம்ம நினைப்போம். இவன் என்ன செய்கிறான்னா, செல்விருந்து ஓம்பி அவங்கள நல்லா பார்த்து அனுப்பிச்சிட்டு அடுத்தது யார் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வருவிருந்து பார்த்திருப்பான் அவன் யாருன்னா, நல்விருந்து வானத்தவருக்கு. அவனுக்குன்னு ஒரு நாள் வரல வானத்துக்கு போகிறதுக்கு. அப்போ இவன் வானத்திலே இருக்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாளியாக போவான். அவங்க இவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்கிறேன். திரும்ப சொல்றேன் அந்த குறளை, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதை வேற விதமா பார்க்கலாம். செல்விருந்துனா எங்க வீட்டுக்கு வந்த விருந்து, மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த இந்த கோஷ்டி. அது இப்பெல்லாம் பரவாயில்லைங்க, நாங்களும் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஓயாம ஓயமா வருவாங்க. இப்பெல்லாம் போகவே முடியாது, நீங்க போயிருவீங்க ஒரு வீட்டுக்கு தகவல் சொல்லாம, மானக்கேடு உண்டாகும். ஐயா ஏன் அடிக்கடி நடுவில் வந்து பேசுறீங்க? உங்க நீங்க ஏதாவது கேட்டீங்களா? சரி சரி, மானக்கேடு உண்டாகும், சொல்லாமல்லாம் போயிடாதீங்க. அப்படியே வந்து எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாலும் என்ன செய்வாங்க, எங்க வீட்டில் மொத்தமே மூணு நாள் தலைகாணி தான் இருக்கும், தலையணை இருக்குல்ல, மூணு நாள் தான் இருக்கும். அதுவும் சிலதெல்லாம் பார்க்கவே முகஞ்சதாரோ ஹரப்பா காலத்திலிருந்து அதே தலைகாணி இருந்த மாதிரியே இருக்கும். விருந்தாளிகள் வந்தால் எங்கள் முத கவலை என்னென்னா, அவ்வளோதான் போச்சேன், தலைகாணி போச்சு. ஏன்னா உடனே எங்கள் அப்பா வந்து, நீ உன்னுடைய தலைகாணியை அவருக்கு கொடுத்து விடு, இது பெரிய சப்ரமஞ்ச கட்டில், இது உன்னுடைய தலைகாணியை கொடுத்து விடு. நான் அப்போ குழந்தையாக இருக்கும்போது அழலாம், அந்த உரிமை நமக்கு உண்டு. நான் கொடுக்க மாட்டேன், என்னோடய தலைகாணி நான் கொடுக்க மாட்டேன். சரி சரி, தூங்கின பிறகு உருவிக்கலாமல் என்ன இதுலேயே சொல்லுவேன். அப்படி தான் அங்கே நடக்கும். ராத்திரி தூங்கும் படுக்கும்போது தலைகாணியை பிடிச்சிக்கிட்டு தான் படுப்பேன். காலையில் பார்த்தா அவ்வளோதான், எங்கே போச்சுன்னு தெரியாது, அதை உரிவு கொடுத்துருப்பாரு. அப்போ வீட்டுக்கு வந்தவங்க மேலே நம்ம வந்தவன் தான் வரான், ஏதோ நமக்கு இப்போ நம்ம பார்த்து ஒரு கேட்பரி சாக்லேட்டு ஒரு ஏதாவது கொடுப்பாங்க. கிளம்பி போகிறப்போது அவங்க காலில் நம்ம விழணும், 10 பைசா கொடுப்பாங்க, 10 பைசா. அப்போ நமக்கு கடுப்பாக தானே இருக்கும், நல்ல வேலை கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன செஞ்சானு தெரியுமா, இது வந்து செல்விருந்து, அவங்களா தேடி வந்தாங்க, உறவுக்காரங்க போயிட்டாங்க. அது தவிர இன்னொரு விருந்து இருக்கு, யார் தெரியுமா உங்களுக்கு? வரு விருந்து. அதாவது அவனா வரல, நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்த. அவனா உங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை, நீயா போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்த. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன, வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சுக்கணும். அப்படி செய்வாங்களா யாராவது? நீங்க உடனே என்ன நினைப்பீங்க, அப்படிலாம் எவனுமே செய்ய மாட்டான், எவனோ வந்துட்டா போடா வேற வேலை இல்லைன்னு சோத்தை வடிச்சு போட்டு அவனை அனுப்புவோமே தவிர, நானா தேடி போய் ஒரு விருந்த கூட்டிட்டு வருவேனாக்கும், இதெல்லாம் நடக்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா நடந்ததுங்க, நடந்தது. 17 டிசம்பர், இப்போதான் 17 டிசம்பர், நான் சொன்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இதோ 23ஆம் ஆண்டினுடைய 17 டிசம்பர், ட்ரெயின் நம்பர் 2606, திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி 800 பேசஞ்சர்ஸோடு கிளம்பிச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கடும் மழை, புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுந்தபுரத்தில் நிறுத்திட்டாங்க. இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் 800 பயணிகள் அந்த வண்டியிலேயே இருந்தாங்க. காலை புலர துவங்கியது. அங்கே பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பேர். வெறும் 30-40 வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமமே கஷ்டத்தில் இருக்க, அவன் வாழை பயிர் வச்சிருக்கான், வாழை முழுக்க முழுகிடுச்சுன்னா ஒன்றுத்துக்குமே பயனில், முழுக்க முழுகிடுச்சு வாழை. அவனுக்கே வீட்டில் வந்து ஃபியூவல் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா, ஐயோ ட்ரெயின் நிற்குது,
ராத்திரியிலேருந்து நிற்கிறது போல இருக்க. ஐயோ பாவம் பிள்ளைங்களாம் என்ன கஷ்டப்படும்னு ஊரில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து, ஏ உங்கள் ஊர் உங்கள் வீட்டில் என்னப்பா இருக்கு, கொஞ்சம் வெங்காயம் இருக்கு கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு அண்டா தான் இருக்கு அண்டாவை கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு அடுப்பு இருக்கு. அத்தனை பேருங்க கிராமத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயினில் இருந்த 800 பேருக்கு 5 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்களே. எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும், சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச, அதுக்காகவா அவங்க செஞ்சாங்க சார். இது வரு விருந்து இல்லை சார், இது தானா வந்த விருந்து இல்லை, இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து. அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளுவர் இந்த குரலை எழுதி இருக்க முடியும். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான், இவனே போய் கூட்டிட்டு வருவான். அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா, இந்த மண்ணில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமாக இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது. இது பிராக்டிக்கலாக இல்லைன்னு யாரோ சொல்ல முடியும், ஏன்னா இப்போ நடந்திருக்குது. அதுதான் திருக்குறள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குறளினுடைய பொருளே நமக்கு புரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு, அது கூட ரொம்ப முக்கியம், அந்த அந்த ஊரில் ஒரு அம்மா வாசுகின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அங்கே டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்லை முகத்துக்கு நேராக, அந்த அம்மாவுக்கு அந்த கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அந்த மைக் அதெல்லாம் தெரியலைங்க. அதுக்கு அது நடந்துகிட்டே இருக்கு, இந்த ஆள் மைக்கை வச்சு வச்சுட்டு பின்னாடியே போகிறாரு. உங்கள் ஊரில் எப்படிலாம் நடந்திருக்கு, நீங்கள் விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆமாம் அப்படின்னு போயிட்டே இருக்கு அந்தம்மா. என்ன படம் விடு அப்படி அப்படி கொஞ்சம் இன்னும் நல்ல லெஃப்ட், என்னோடய ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க, அது போயிட்டே இருக்காது. ஓ கேமரா பக்கத்தில் வச்சுக்கான். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தால் என்ன பண்ணுங்க, சில சமயம் கேள்வி கேட்குறவங்களை என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியும். ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல, சென்னையில் வந்ததே நம்ம மறக்க முடிஞ்சதா அது. நாங்கள் இங்கே பட்டிமன்றம் பேசணும் ஒரு 4 நாள் முன்னாடி, அன்றைக்கே அதே தான், பாதி நீச்சலில் தான் வந்தோம், திரும்ப வந்துருமோன்னு எவ்வளோ பயமாக இருக்குது. அவர் கேட்குறாரு கேமரா வச்சுட்டு மைக் வச்சு, திரும்பவும் வந்தா, திரும்பலாம் வர வேணாம் தம்பி, அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போட போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு போயிடுச்சு. அது என்ன மனசுங்க, அது அது என்ன மனசு, அது ஒரு தடவை செஞ்சதே ரொம்ப ஜாஸ்திப்பா, இனிமேலாம் வராது வரும் சொல்லாது, அப்படி கூட சொல்லலை, வர வேணாம் வந்தால் திரும்ப நாங்கள் செஞ்சுப்போம், நாங்கள் தான் இருக்கோமேங்குது. அது அது என்ன பெரிய காசு வச்சுருக்காது சார், என்ன மனசு சார் அது. இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும். அப்படி சந்தித்ததனால் தான் இந்த குறளை எழுத முடிந்தது. ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியலையா இளைஞர்கள் சொல்லலாம். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஒருத்த கெட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அவன் முடிவு பண்ணிட்டான், நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு, அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் அப்போவே இருந்திருக்காங்க, நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்ற ஒருத்தன், அவன் என்னென்ன செய்வான்னு. அதில் சிறிதெல்லாம் கேட்டால் நமக்கே பக்கு பக்குன்னு, ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில் வந்துடுறோம். இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, எவ்வளவு சமயம் நாம் திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம், இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன், நடந்திருக்கா இல்லையா? செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா? ஆண்களுக்காதுங்க இந்த பாக்கெட் இருக்கு, இல்லை புண்ணியம் பண்ணுவாங்க அதில் வச்சுக்கிறாங்க, அதுவும் நல்லாவும் வச்சுக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். சில சமயமாக தான் ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டியிருக்கு, கரெக்டாக வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டுருக்குங்க, முதல்லையே 27 times அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லோரும் செல்ஃபோனை சைலண்ட்டில் போடுங்க. அப்போ தான் அந்த அம்மா சாங்குது, உடனே ஒரு அம்மாவோட செல்ஃபோன் அடிக்குது, முருகா என்று அழைக்கவா முத்து குமரா என்று அழைக்கவா, இந்த அம்மாவுக்கு ஸ்ருதி போயிடும் அதை கேட்ட உடனே. உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்ட, மா சைலண்ட்டில் போடுமா, மா சைலண்ட்டில் போடுமா. சைலண்ட்டில் போடலாங்க, செல்ஃபோன் எங்கன்னு தெரியல, ஏன்னா அரை இருட்டு. அந்த அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சுருக்கு பாருங்க, நான் வச்சுருக்கேன் பாருங்க, இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு, அதை விட்டு எங்கேயுமே எங்களால் வாழவே முடியாது. இந்த பேகை பிரித்து அதில் என்னென்ன இருக்குன்றீங்க, ஒரு 4 மாதம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்குது, அது எக்ஸ்பைர் ஆகி ஏற்கனவே 3 மாதம் ஆயிருக்கு, ஆனால் உள்ள பத்திரமா வச்சுருக்கேன். எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பொட்டு, ஒரு பவுடர், ஒரு சீப்பு, 4 சேஃப்டி பின்னு, ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் எந்த அவசரத்துக்கு நீங்கள் என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது.
அதுதான் என் ஹேண்ட்பேக். இந்த அம்மா அதில் செல்ஃபோனை புதைச்சிரு. இப்போ இந்த இந்த பாட்டு முடிய இந்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எடுத்து சாய முடியல. எவ்வளோ தரம் தேடுறவங்க கையில் வச்சப்ப உப்பு டப்பாவை திறந்து வந்தானே, உப்பை போட்டு வந்தானே, மூடி எங்கே போச்சு, எங்கேயா போச்சு மூடி? வீடு முழுக்க தேடுது அந்த அம்மா. ஏன்னா உப்பை திறந்து வச்சா என்ன ஆகும்? அந்த விஷயம் தெரியுமா? தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. உப்பை திறந்து வச்சா அது மாய்ச்சர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா கெட்டு போகும். மூடி எங்கம்மா, மூடி எங்கம்மா, எப்படிங்க ஷூவுக்கு பக்கத்தில் மூடி இருக்கு? தானாக அந்த மூடிக்கு கால் முளைச்சி நடந்து போயிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மேலேயே தேடுவோம். நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டும்னு 10 நிமிஷம் சொல்கிறேன். ஆண்கள் ஆஃபீஸ் கிளம்புறாங்கல்ல, கிளம்புறீங்களா, வீட்டிலேருந்தே வேலை செய்கிறீங்களா, போகிறாங்கல்ல, எடுத்துகிட்டு போக வேண்டியது 4 பொருள் தானே, டிஃபன் பாக்ஸு. அநேகமாக அதை கூட்டிகிட்டு அந்த ஆள் வேறு தான் சாப்பிட்ருப்பார். இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும், ஒரு மரியாதைக்காக. ஹெல்மெட்டு, வண்டி சாவி, செல்ஃபோன், 4 பொருள் தானே, பர்ஸ் 5 பொருள். எந்த ஜென்மத்திலேயாவது 5 பொருளை எடுத்துகிட்டு படி இறங்கியிருக்காரு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அங்கேருந்து போடுன்றோம், அந்த அம்மா சந்தோஷமாக ஹெல்மெட்டை மேலேருந்து போடுது. எப்படிங்க இவ்வளவு மறதி வருது நமக்கு? பேசிட்டு நல்லா தெரியுங்க அவரை, ரொம்ப நாள் அவர் தெரியும் எனக்கு. அவர் வந்து ஏன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், என்ன என்ன மறந்துட்டீங்க, எப்படிங்க உங்களை எப்படிங்க மறக்க, கட்டாயம் மறந்துட்டான், யாருன்னு தெரியல. சில பேர் அதோட மரியாதையாக போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. அப்போ நான் யாருன்னு சொல்லுங்க, யோ அது தெரியாமல் தானே எனக்கு கஷ்டப்படுறேன், என் பேர் என்னன்னு சொல்லுங்க. பெரிய ஜவஹர்லால் நேரு, இவர் பேரை யாருமே மறக்காமல் இருக்கிறதுக்கு என் பேர் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு எம்பாரசிங்காக இருக்குல்ல. இதெல்லாம் பரவாயில்லைங்க, அலுவலகத்தில் போய் அந்த முடிச்சிட்டிங்களா அந்த வேலையை, ஐ ஃபினிஷ் இட் எஸ்டர்டே இட்செல்ஃப், சென்ட் இட் டு மீ, அந்த ஃபைல் மாத்திரம் காணாம போகும். உலகத்தில் இருக்கு, நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும், நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் காணாம போகும். எப்படிக்கா எவ்வளவு மறதி இல்லை. வள்ளுவர் சொல்கிறாரு, நீ விளங்க மாட்டேன்றது. சில சமயம் கடுமையாக பேசுகிறார், சில சமயம் பஞ்சில் ஒத்தின மாதிரி பேசுவார், சில சமயத்தில் சவுட்டி கலைவர், கோபமாக பேசுகிறார். நீ விளங்காமல் போவேன்னு நம்மளை சொல்கிறார். எப்போ இந்த மாதிரி மறந்து சுற்றி சுற்றி தேடினாக்க, நெடுநீர் மறதி மடி துயில் நான்கும் கெடுநீர் ஆர் காமக்கலன்ட்டார். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் வள்ளுவரத்தில். அவர் சொல்கிறது தான் ஆர்டர். நீங்க ஒன்ன தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது. எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுந்த அந்த மொழியை வந்து வள்ளுவத்தில் நீங்க தான் முதல்ல அங்கதான் பார்க்க முடியும். என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணுதான் முதல்ல. நீங்க நான் சொன்னேன்ல, கொஞ்சம் டீவியேஷன் தான், பட் நான் சொன்னேன்ல, ஒரு குறளை நீங்க படிக்கிற போது விளங்கிக் கொள்வது வேறு, காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும். இந்த குரல் எடுத்துக்கீங்க, என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும். வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது. சொல்லுங்க, எழுத்தில் தானங்க இருந்தது. அது வேதமாக இருக்கட்டும், தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்த தொல்காப்பியமாகட்டும் அகத்தியமாகட்டும் எல்லாமே எழுத்தில் தானே இருந்தது. ஆனால் வள்ளுவர் எழுத்தை பின்னால் போட்டது மாத்திரம் அல்ல, எண்ணை முன்னால் போட்டு என்னென்ப ஏனை எழுத்தென்ப and the others including அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும் மற்ற பேச்சாளர்களும் பட்டிமன்றம் நடத்தினார்கள், என்ன அர்த்தம்? அவருக்கு தான் முதலிடம், ஏனைய பேச்சாளர்களுக்கு ரெண்டாவது இடம், அப்படிதானங்க. என்னென்ப ஏனை எழுத்தென்பன அர்த்தம் எண்டு தாண்டா, நம்பர் தாண்டா ஃபர்ஸ்ட்னு எப்படி சொன்னார் அவர் காலத்தில். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ரூல்லஸ்ன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். மொத்த கம்ப்யூட்டருமே எண்களால் மாத்திரம்தான் இயங்குகிறது. அது ஒரு ரெண்டேரம் இதெல்லாம் வள்ளுவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியுமா? தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண்பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது. கம்ப்யூட்டர் தெரியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது, ஆனால் இதெல்லாம் டூல்ஸ் தான். அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம், விஸ்டம்னு சொல்லுவோம் இல்லை, மெய்யியல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினால தான் என்ன முதல்ல போட்டாரு, நம்பர் இல்லாமல் நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை விட வாழவே முடியும், எல்லாமே எண்தான் இனிமே, அப்படிதான் இருக்க போகுது. இதை ஏதோ ஒரு விதத்தில் வள்ளுவர்
தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற போது ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த குரலுக்கு திரும்ப போகலாம். நெடுநீர், நெடுநீர்னா என்னங்க? நெடுநீர்னா என்ன? ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு, நெடுநீர். அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாங்க. அந்த அந்த புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்திருப்பாவும், அதை நான் தப்பாக சொல்லல, நல்ல பொண்ணு. நீங்கள் சாம்பார் வச்சா எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம். முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா 10 நிமிஷம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியதற்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்லிக்கு ரொம்ப நல்லா சமைப்பாங்க. பீட்ஸா, பர்கர், பாஸ்தாலாம் செஞ்சால் ஊரே மணக்கும். சாம்பார் வெய்யுமா? நமக்காக தானே பிடிச்சிருக்கு. சாம்பார் வெய்யுமா? நம்ம உள்ளே உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு என்ன, உங்கள் அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிடுமோ. இந்த அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்கு பக்கு பக்குன்னு. வீட்டுக்காரருக்கு பசி, அந்த அவரே போய் கேட்க மாட்டார். த வீட்டுக்காரன் ஆயிடுச்சுன்னு கேளு, ஆயிடுச்சுன்னு சிலுக்கு பொறுமையாரு. இப்போ தானே சாம்பார் வச்சுக்கு, 3.25 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணும் வெளியில் வரல, சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில் வரல. சாம்பாரை வச்சுதோ எதை வச்சுதோ யாருக்கு தெரியும்? அப்போது 25 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ஒன்றுத்தை 3.25. நம்ம பையன் படிக்கிறானே எப்படின்றீங்க? 7 மணி நேரம், 7 hours ஐ ஸ்டடிடுறா மச்சான் அப்படிமா. எவ்வளோடா படிச்சிருக்க? 1.25 பக்கம் படிச்சிருக்கான். அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இதுதான் நெடுநீர், ப்ரொக்ராஸ்டினேஷன். தள்ளி தள்ளி போடுறது, தள்ளி தள்ளி போடுறது. முக்கியமான விஷயத்தை நம்ம எவ்வளோ பேர் தள்ளி போடுறோம்? டாக்டர் சொல்லியிருக்காரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும்னு. அந்த அம்மா என்ன சொல்லுது? ஆ, பார்த்துக்கலாம், திரும்ப திரும்ப அப்படித்தான் வந்து வந்து அதே சொல்லும். இது தள்ளி போடுகிற விஷயமா, இது ப்ரொக்ராஸ்டினேஷன். அதை தான் நெடுநீர்னு சொல்கிறோம். நெடுநீர், மறதி. இப்போ நான் சொன்னேன் அதுதான் மறதி. சொல்லுதுமே, நாங்கள் இப்போ நிறைய பேப்பரில் ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். முக்கியமான டாபிக்ங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணல, ராத்திரிலாம் முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்டிலே விட்டு ட்ரெயின் ஏறு. அப்புறம் என்ன பயன் அதில்? மறவி, மறந்து போகிறது. நெடுநீர், மறவி, மடி. மடினா ஒன்றும் இல்லை, சோம்பல். சிம்பிளாக சொல்ல போனால் சோம்பல். பார்த்துக்கலாம்டா மச்சான் அப்புறமா வரும்போது, இதுதான் சோம்பல். நெடுநீர், மறவி, மடி, துயில். துயில்னா நீங்க சரியா ராத்திரி படுத்து காலையில மட்டும் தூங்குறீங்களே, அந்த துயில் தேவை. சில பேர் 2 மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது, 2 மணிக்கு தான் படுக்குது, அது மட்டும் போன்ல ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம ஒரு கண்ணாடியை போட்டுட்டு 2 வெளிச்சத்துக்கு நடுவில் பண்ணாலே நாம கல்ச்சருக்கு பல வல்ச்சர்னு அடிச்சுட்டாங்க. கல்ச்சர் நடிக்க பேர வல்ச்சர்னு அடிச்சுட்டான். இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம், வெளிச்சம் வேணாம், போர்வையை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்கு. ஒரு தப்பு இல்லை. 3 மணிக்கு தூங்குது, காலையில் எப்போ எழுந்திருக்குது? ஏர்லி மார்னிங் 11 o'clock எழுந்திருக்கு. இந்த துயில், அதாவது முறையில்லாத நேரங்களில் தூங்குகிற துயில், அதான் சொல்றாரு. நெடுநீர், மறவி, மடி, துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலை. நீ கெட்டு போறவன் இதுதான் செய்வான்ற கொடுமையா பேசிடுவார் சில சமயம். இப்போ இந்த குரலுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க 13 வயசுல 14 வயசுல புரியவே புரியாது, புரியாது. ஆனால் 13 வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சுன்னு வைங்க, கட்டாயம் இந்த குரலுக்கான பொருள் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மறவி, மறதியிலேருந்து எப்படிங்க வெளில வருது? ஐ எம் ஃபர்கெட்டிங் எவ்ரி திங், வாட் ஷுட் ஐ டூ? ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றார். நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே நீ செய்ய ஆரம்பிச்சுட்டு சில பேர் நிதானமாக, சில பேர் கல்யாணம்லாம் முடிச்ச அப்புறமா, நான் வந்து மச்சான் இந்த மேட்ரிமனிலேயே நான் போயிருக்க கூடாதுரா மச்சான், இந்த மேட்ரிமனிலேயே நான் பதிவு, இன்னொரு மேட்ரிமனி நல்லா இருக்காண்டா. எல்லாத்துலேயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்குது, எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது. இவன் திருமணம் முடிஞ்சப்பறம் சொல்கிறான் அந்த மேட்ரிமனிலேருந்து நல்ல நல்ல ப்ரொஃபைல். திருமணம் ஆயிடுச்சுரா? நிதானமாக கவலைப்படுவான். வள்ளுவர் சொல்கிறாரு, டே எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு, இழுக்கு. இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி. என்ன அது அவரோட சொல்ல பாருங்களேன், இழுக்கு. நல்ல யோசி ராஜா, நல்ல யோசி. இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா? நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? எவ்வளோ நாள் வேணால் எடுத்து யோசி. ஆனால் யோசிச்சு முடிவு பண்ணிட்டனா மச்சான் அவ்வளோதான், போய்கிட்டே இரு, பாதியில் இருக்கான்னு வராதுன்ற. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்திருக்கு. அதனால்தான் வள்ளுவம்
அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள் அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல, அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடையரே கல்லாதவர். நீ கடை நிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். வள்ளுவத்திலிருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் இருப்பார், எத்தனை நீண்ட பயணம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேர் இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எந்த மகத்தான எழுத்தாளனும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது இருக்கும் மனசுக்குள்ள, நான் படிச்சிருக்கமா நான் கான்சியஸ், ஆனால் மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர்னு வள்ளுவர் சொல்றார். என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர், இது எவ்வளவு சத்தியம் இல்லை, காலங்களை கடந்த சத்தியம் இல்லை இது. எத்தனை வீடுகளில் அந்த 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 பேர்டனை பெண்கள் மாத்திரமே சுமக்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆள் வேலைக்கு போல, இந்த மாதிரி வேலைக்கு போகுது, அதுவே ஒரு பேர்டன். அதோடு அவன் விட்டானா, போய்கிட்டே இருக்கான், போய்கிட்டே இருக்கான், கிடைக்கு போய்கிட்டே இருக்கான். உடம்பு சரியில்லாமல் போகுது, அவனுடைய மருத்துவத்தை இந்த அம்மா தான் கவனிக்கும், அவனையும் இந்த அம்மா தான் கவனிக்கணும். நீ ஹாஸ்பிட்டல் அவனை வச்சு பார்க்கும்போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது. எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான். அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவன். நீ விஷத்தை நீயே சாப்பிட்றடா தம்பி, யாராவது விஷம்னு உனக்கு கொடுத்தா நீ அதை சாப்பிடுவியா? ஆனால் நீ சாப்பிட்றியடா தம்பி, என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர். அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ விஷத்தை கூட சாப்பிடலான்ட்டு. நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, கள்ளுண்பவனை நீ நஞ்சுண்டவன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்திலே என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்பவர் சொல்ற இன்னொரு இடத்துல நீ விஷத்தை கூட சாப்பிடுன்ட்டு எப்ப சொல்ற தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் சொல்லி வேண்டுபவர் சொல்லிட்டார். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், விஷத்தை கொடுக்குறான் அந்த ஆள், அவ்வளவு நல்ல ஆளாம், விஷத்தை கொடுக்குறான். நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் என்ன சொல்லி செய்வாரா? விஷத்தை சாப்பிட்டுருவாருன்னு வள்ளுவர் சொல்றாரு. சாப்பிடுவாங்க, சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. தெரியண்டா டே, உங்களை பத்தி எனக்கு தெரியண்டா, நான் டவுட்ல தான்டா வந்தேன், பாரு வீடியோ கேமரால கூட எடுத்துட்டேன் பாரு மச்சான், நேர போலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாகரீகம் விரும்பி நஞ்சை உண்போமா? எனக்கு இந்த குரல் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த குரல் இதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு சம்பவம் நடந்தது. அகமதாபாத்ல ஒரு பட்டிமன்றம், எங்க ஐயாவோட நாங்க போயிருக்கோம். அங்க தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குங்க, குஜராத்ல ஆயிரக்கணக்கில் இருக்கு. அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்கே போனவர்கள். அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க. நாம் நம்மளை மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுலேருந்து விலகிட்டாங்க அவங்க. அதில் ஒரு ரொம்ப வறிய குடும்பம், ஏழை குடும்பம். ஐயாவை பார்த்து கை கூப்பி, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் குடும்பத் தலைவர் கேட்டுட்டார். எங்கள் ஐயா வந்து அவர் தர்மதான பிரபு, அவர் ஆ வருகிறோம் நாளைக்கு வரோன்ட்டார். அந்த வீட்டுக்கு போனால் டேபிள் சேர் இல்லை, இவருக்கு வந்து தரையில் உட்கறது கஷ்டம். பார்த்த உடனே நான் ராஜா சார்லாம் கொஞ்சம் பேக் அடிக்கிறோம், தரையில் உட்கார முடியாத. அவர் சொல்ல, நான் உட்காருவேன், உட்கார முடியாது அவர், நான் உட்காருவேன் உட்காந்துட்டார் தரையில். அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது, ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினிய தட்டு தான் இருந்தது, அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி, இந்த குஜராத்காரங்க தான் அதை சாப்பிட முடியும், சப்பாத்தியை கொடுத்துட்டு அவருக்கு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு வந்து அந்த அம்மா போடு போடு போடுன்னு போடு. அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாமல் போகும், சாப்பிட வேணாம், பார்த்தாலே நமக்கு முடியாது. நாங்கள்லாம் பேக் அடிச்சிட்டோம், நல்லா இருக்குங்க அப்புறம் கூட சாப்பிட்றோம். எங்கள் நடுவர் வந்து நல்லா சாப்பிட்றாரு. ஆ விடு, வேமா வேமா. நான் சொல்கிறேன், ஐயா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம், உடம்பு கேட்டு போகிறோம், போகிறோம், இருமா நீ நல்லா இருக்கு நீ வைமா. வீட்டுக்கு திரும்பி போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு திரும்பி போகும்போது அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. நாங்கள் உடனே சும்மா இருப்போம்மா, நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் அப்படி தானே சொல்லணும், சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம்ல, எதுக்கு ஏன் சாப்பிட்டீங்க? அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்லன்னா அந்த வீட்டுக்காரம்மாவை அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னார்.
அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும், வேற எதுவும் செய்ய தெரியும். சோறெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு. அதுக்கு தெரிஞ்சதும் அது செஞ்சது. நான் சாப்பிடலன்னா இவன் போட்டு அடிச்சிருப்பான். ஒருத்தன் வராங்கன்னா உனக்கு வைக்க தெரியாது, ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான். அதுக்காக தான்மா சாப்பிட்டேன். இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்ற குரலுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கான பொருள் புரியும். அப்போ குரலிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல, வாழ்க்கையிலிருந்து குரலை புரிந்து கொள்ளுவது என்ற எல்லைக்கு நம்ம இட்டு செல்லுவது தான் திருக்குறள். அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக, ஞானத்தை சொல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை, அதோடு நான் என் பேச்சு நிறைவு செய்ய போகிறேன். ரொம்ப பிரீஃபாக சொல்லிடுறேன், நான் அந்த கதையை நீங்கள் தான் படிக்கணும். இங்கே அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து ஜல்லனை நான் திறப்பேன், வாசலை நான் திறப்பேன், நீங்கள் தான் உள்ளே போகணும். அருமையான ஒரு கதை. ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு எப்பப்பார் தற்கொலை நினைவு. எந்நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமாக கற்பனை பண்ணி பார்க்குறான். நான் தற்கொலை பண்ணி என் உடல் விழுந்து கிடக்கிற இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும்னு ஒரு ஆசை. இப்படி ஒரு ஆசை ஒரு ஆளுக்கு இருக்குமா? அவனுக்கு இருக்கு. விதவிதமாக கற்பனை பண்ணுறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, சார் நீங்கள் உள்ள கதவை தாப்பா போட்டுட்டா நாங்கள் வெளியிலேருந்து திறக்க முடியாது சார். உங்கள் மனம் என்பது ஒரு கதவு, நீங்கள் தாப்பால் நீக்கினா தான் வெளியிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மற்றவங்களை தன்னுடைய மனசுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, மனநலம் என்னும் நலன் நலனுடைமைன்ற வார்த்தையை சொல்கிறார். மனநலம்ன்ற சொல்லு வள்ளுவர் காலத்திலிருந்து இருக்குது. மென்டல் ஹெல்த்ன்னு இன்னைக்கு சொல்கிறோம்ல, அந்த சொல் அங்கேயே வள்ளுவரே சொல்லியிருக்கார். இந்த கதையில் மருத்துவர்கள்லாம் யூ ஹாவ் டு கோஆப்ரேட், பட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கோஆப்ரேட். அவன் திரும்ப திரும்ப தற்கொலை நினைவிலேயே இருக்கான். சரி, நியூரோலஜிஸ்ட் கிட்ட போகிறாங்க. நியூரோலஜிஸ்ட் சொல்கிறார், இது கொஞ்சம் அவங்க நர்வ்ஸில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. எல்லா டாக்டரும் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டான். முடிவு போய்ட்டு எங்கள் இடத்துல தற்கொலை பண்ணலான்னு தேடுறான். இது கூகுள் எவ்வளோ விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது பாருங்கள். தேடுறான், மழை அதிகமாக இருக்கிற இடம் ஆகும்பேன்னு ஒரு இடம் இருக்குது மேங்களூருக்கு பக்கத்தில் கர்நாடகாவில். அந்த இடம்தான் சிறப்புஞ்சி ஆஃப் சவுத் இந்தியா. மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை பொழிகிற இடம் ஆகும்பே. அங்கே போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அங்கே போயிட்டான். அந்த இடத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். ரொம்ப மழை கொட்டிகிட்டே இருக்கு அந்த ஊரில், சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு. அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் ஓட்டியிருப்பான், ஹோட்டல் ரூம்லலாம் ஒரு படம் வச்சிருப்பாள். அந்த ஊருக்கு என்ன சிறப்போ அதை படமாக வச்சுருப்பான். அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு வச்சுருந்தான்னா ஒரு ராஜ நாகம், அதை படமாக வச்சுருக்கான். இவன் கேட்குறான், ஏன் பாம்பு படுது? இந்த ஊரனுடைய ஸ்பெஷாலிட்டியே ராஜநாகம் தான். இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இவன் நம்மால் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியான ஆள் இல்லை, நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்கமோ அந்த இடமா போய் உட்காந்துக்கிறார். ஆனால் ஒன்றும் வரல. நம்ம நினச்சா எதுவுமே வராது, நினைக்காத போது தான் வரும். ரொம்ப நேரம் தவமாய் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒரு ஊந்து போகிற மாதிரி இருக்குது, காலில் சுரீர்னு ஒரு சின்ன வலி, ஒரு இனிய வலி. அது வலியா அல்லது அது இனிமையான்னு தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி. காலை பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்கு. இப்போ அவன் நினச்சி வந்தது நடந்துருச்சு. அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கான். இதுதான் கதையினுடைய முதல் பகுதி. இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். அவன் திரும்ப ஆகும்பேக்கு 7 வருஷம் கழித்து திரும்பி வரான். 7 வருஷம் கழித்து திரும்பி வரான். ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் இவன் ரொம்ப மாறிட்டான். இவன் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான். உடம்பு நல்ல சதை போட்டிருக்கு, சதை சதன்னு நல்ல ஒரு பணக்கார கலை முகத்தில் வந்துருச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, நல்ல பெரிய காரு வீடு, பயங்கர வசதி ஆகிட்டான். இந்த மாற்றம் இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிடுவாங்க. இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டில் நடக்கலை. 7 வருஷம் என்ன நடந்தது என்றால், அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது, அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷ முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது சரியானது மாத்திரம் இல்லை, இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு.
இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டரில் இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறான், என்ன சார் பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே சார் போவான், ஏன்னா முன்னே விட நல்லா ஆயிட்டேன் எப்படி? அவன் சொல்கிறான், விஷமும் அமுதும் ஒன்று தான், எது விஷமோ அதுவே அமுது, எது அமுதோ அதுவே விஷம், எந்த அளவுன்றது தாங்க மாற்றம். அந்த நாகம் உங்களை தீண்டுச்சுல்ல, அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சு தான் கொடுத்துருக்கு. உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம்தான், அந்த விஷத்துலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன். அதை அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிருந்தது வச்சுங்க, நாகம் நேர பரலோகம் தான். சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்ன விட நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க. இதுதான் கதைங்க, இதுக்கு மேலே கதை இல்லை. ஆனால் அந்த ஒரு லைன் இந்த கதையில் நிற்குது, அமுதும் நஞ்சும் ஒன்று, எது அமுதோ அது நஞ்சு, எது நஞ்சோ அதுவே அமுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமிழ்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு, எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து. டோசேஜ் தான் வித்தியாசம். என்னை ஒருத்த அவமானப்படுத்தினா அது எனக்கு விஷமா? விஷம். என்னை ஒருத்த கேவலமா மதிச்சு நடந்தான், என்னை பார்த்து இதெல்லாம் பேச்சாரா வந்து அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சான். ஒருத்தன் நீங்கெல்லாம் ஏமா வேலைக்கு வரீங்க, Why are you troubling us? அப்படின்னு ஆஃபீஸில் ஒருத்தன் கேட்டுட்டான். ஒரு ஆள் ஒரு பெண்ணை ரொம்ப விரும்பினான், அந்த பொண்ணு அவரை பார்த்து இலக்காரமாக சிரிச்சு, நீ உன்னை கண்ணாடியில் பார்த்துருக்கிய எப்போது அப்படின்னு கேட்டுச்சு அந்த பொண்ணு. இந்த அவமானத்தை நாம் எப்படி நினைக்கிறோம்? விஷம்னு நினைக்கிறோம். அதை நினச்சி 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 உள்ள புதஞ்சு 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 அந்த அவமானத்திலேயே நாம் கருகாம மீண்டு வரல. இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு வரோம்ல. அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து, எது அமிழ்தோ ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எதை அமிழ்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும், எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால், இந்த கதை நமக்கு சொல்கிற மாபெரும் விஷயம் ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் அளவோட லிமிட்டா வச்சுக்கடான்னு இந்த கதை சொல்லுது நமக்கு. அது காதலாகட்டும், பாசமாகட்டும், பணமாகட்டும், அதிகாரமாகட்டும், பதவியாகட்டும், எதுவாயிருந்தாலும் உனக்கு அது தேவை, இந்த மண்ணில் வாழ தேவை. ஆனா நிதானமா, கொஞ்சம் குறைவா, மாடரேஷன். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு, மாடரேஷன், நிதானமா இரு, ரொம்ப போயிடாதடா தம்பி, கொஞ்சம் 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 கம்மி, ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாதடா, ரொம்ப அதிகாரத்தில் ஆடிடாத. நீ ஏறி போகிற பாதையில் நீ வேகமாக போகிற, சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு மேலே போகிற, ஆனால் நீ இறங்கி வரும்போது அவங்கள நீ சந்திச்சு தாண்டா ஆகணும், நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும், அதனால் கொஞ்சம் நிதானம். அப்போது எதை இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது பேலன்ஸா இருக்கும் என்பதுதான் இந்த கதை. அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க, அதை வச்சு மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து விட முடியும். அமிழ்துதான் நஞ்சு, நஞ்சுதான் அமிழ்து, இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி வாழ்ந்து விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு தருவது இதைத்தான் நண்பர்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது. எனக்கு ஒரு லோன் அடைக்க முடியலைங்க, நான் ஜெயமோகனை படித்தா வழிகாட்டுமே கிடைக்காது, அவரை வந்து கட்ட போகிறாரு உங்கள் லோனை, நீங்கள் தான் உங்கள் லோனை கட்டணும். ஆனால் ஒரு ஒரு வார்த்தை, ஒரு வாசகத்தை, ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு. முன்னால் பணிந்து நின்று உடையார் முன் இல்லார் போல, வள்ளுவர் அதைத்தான் சொல்றார், உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார். நீ பணிந்த அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டா இந்த வாழ்க்கையை நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் நீ வாழ்ந்து முடியலாம் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். அதை பழித்து நமக்கு என்னங்க, கையில எடுத்தோடனே தூங்க வருதுன்னா தூங்கு தம்பி, தூங்கு. எனக்கு என்ன போச்சு, புத்தகத்துக்கு நஷ்டமா நீங்கள் படிக்காததால் உங்களுக்கு நஷ்டம். கடையறே கல்லாதவர். அப்ப படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை, வெறுப்ப, அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை, அந்த தாகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. அந்த எழுத்தாளருக்கு நன்மை வரும், ஆனால் எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல. புதுமைப்பித்தனை பத்தி சொன்னார் அவர், புதுமைப்பித்தனை பத்தி சொன்னார், புதுமைப்பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன கொடுத்தது இந்த சமூகம்? புதுமைப்பித்தனை எதையும் கொடுக்கவில்லை,
பிள்ளைக்கு சோறு மருந்து கொடுக்க முடியல. இங்க புதுமைப்பித்தனால மகாகவி பாரதியை பற்றி சொன்னார், 39 ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன கிடைத்தது பாரதிக்கு? அவர்கள் தங்களுக்காக அல்ல, இனி காலம் காலமாக வாழப்போகிற மக்களுக்காக தங்களினுடைய எழுத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள். அந்த புத்தகத்தை எழுதியவனை உங்கள் ஆசான், உங்கள் குரு, உங்கள் ஆசிரியர் என்று கைகூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மேன்மையுறும். அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையறைய கல்லாதவர் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன 2 அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழ்கின்ற வித்தை இருக்கிறது. அதுதான் தமிழ், அதுதான் இலக்கியம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.